ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இது உங்கள் விடியில் துருமின் டிஎன்பிசி சேனல் இந்த சேனல் என்ன பார்த்துருக்கோம்னா தமிழ் படத்தில் இருக்க முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம் இது ஒம்பதான் வகுப்பு ஏழு அஞ்சில் இருக்கிற முக்கியமான கொஸ்டின் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் நீங்கள் பிளே பிளேலிஸ்டில் இருக்கு போய் பாருங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது எல்லாமே புக்கிலேருந்து ஒவ்வொரு லைன் விடாமல் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸாக எடுத்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பெண்களுக்கு அழகு எது பெண்களுக்கு அழகு எதுனா கல்விதான் அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் சமண மதமும் புத்த ம மதமும் வளர்ந்த காலத்தில் கல்வி கற்ற பெண்ணாக இருந்தவர் யார்னா மாதவி மகள் மணிமேகலை அடுத்த மூணாவது கொஸ்டின் பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்தில் யாரு வந்து கல்வி கற்றாத பெண்ணாக இருந்தாங்கன்னா காரைக்கால் அம்மையாரும் ஆண்டாள் அடுத்த நாலாவது கொஸ்டின் தமிழகத்தோட முதல் பெண் மருத்துவர் யார் தமிழகத்தோட முதல் பெண் மருத்துவர் யார்னா டாக்டர் முருத்தலட்சுமி அவங்க அவங்க காலம் எப்போனா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் சாரி அதுக்கடுத்து இந்த டாக்டர் முத்துலட்சுமி அவங்க வந்து இந்திய பெண்கள் சங்கத்தோட முதல் தலைவராக இருந்திருக்காங்க டாக்டர் முத்துலட்சுமி வந்து இந்திய பெண்கள் சங்கத்தோட முதல் தலைவராக இருந்திருக்காங்க அதுக்கடுத்து சென்னை மாநகராட்சியோட முதல் துணை மேயரா இருந்திருக்காங்க சென்னை மாநகராட்சியோட முதல் துணை மேயர் அதுக்கடுத்து சட்டமன்ற சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணியாருன்னா அதுவும் டாக்டர் முத்துலட்சுமி அவங்க தான் அதுக்கடுத்து தேவதாசி ஒழிப்பு சட்டம் இருதார தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் குழந்தை திருமண சட்டம் இது எல்லாமே இந்த சட்டங்கள் கொண்டு வர்றதுக்கு காரணமாக இருந்தவங்களும் டாக்டர் முத்துலட்சுமி அவங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஔவை இல்லத்தை வந்து இவங்க நிறுவனாங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் புற்றுநோய் மருத்துவமனை வந்து நிறுவன நிறுவனாங்க யார் டாக்டர் முத்துலட்சுமி அதுக்கடுத்து அஞ்சாவது கொஸ்டின் சமூக சேவையை சேவகையாக இருந்து பெண்களின் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவர் சமூக சேவைய சேவகையாக இருந்து பெண்களோட முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவர் யார்னால் மூவ மூவலு ராமாமிர்தம் அவர்கள் அந்த அவங்களோட காலம் என்னென்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அதுக்கடுத்து இவங்க வந்து தமிழகத்தோட சமூக சீர்திருத்தவாதி எழுத்தாளர் திராவிட இயக்க அரசியல் வந்து செயல்பாட்டாளர் அதுக்கடுத்து தமிழக அரசு வந்து எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம்பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை வந்து இவரின் பேரால் வழங்கப்படுகிறது எட்டாம் வகுப்பு படித்தவங்க எட்டாம் வகுப்பு வரை படித்த பெண்களுக்கு வந்து திருமண உதவித்தொகை வந்து ராமவிரதம் அவங்களோட பேரால வழங்கப்படுது ராமவிரதம் திருமண உதவின்னு சொல்லி வழங்குறாங்க அடுத்த கொஸ்டின் முடியாது பெண்ணாலே என்கிற மாயினை முடக்க எழுந்தவர் யார் ஆறாவது கொஸ்டின் முடியாது பெண்ணாலே என்கிற மாயையினை முடக்க எழுந்தவர் யார்னா தந்தை பெரியார் அடுத்து ஏழாவது கொஸ்டின் விடியாது பெண்ணாலே என்கிற கேலியினை மிதித்து துவைத்தவர் யார்னா பெரியார் சாரிமா பாரதியார் முடியாது மாயினை முழக்கெழுந்தவர் வந்து தந்தை பெரியார் அதே விடியாது பெண்ணாலே என்கிற கேளியினை வந்து மீதி துயர்த்தவர் யானா பாரதியார் அடுத்த எட்டாவது கொஸ்டின் பெண்ணடிமே தீரும் வரை மண்ணடிமே தீருமோ என இடிமுழக்கம் செய்தவர் யார் பெண்ணடிமை தீரும் வரை வந்து மண்ணடிமே தீருமோ என விடிமுழக்கம் செய்தவர் யானா பாரதிதாசன் இந்த மூணு நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் பெண்கல்விக்கு பரிந்துரை செய்த குழு என்னது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டுல பெண்கல்விக்கு பரிந்துரை செய்த குழு வந்து ஹண்டர் குழு அது பத்தாவது கொஸ்டின் முதன் முதலாக பெண்களுக்கான பள்ளி பள்ளியை எந்த வருஷம்னா ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டில் தொடங்கியவர்கள் முதன் முதலாக பெண்களுக்கான கல்வியை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தில தொடங்கியவர்கள் யாருன்னா ஜோதிராய் போலேவும் சாவுத்ரிபாய் போலேவும் எங்கே தொடங்கினாங்கன்னா பூனாவை வந்து தொடங்கியிருப்பாங்க அது பதினோராவது கொஸ்டின் தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதராகியவர் யாருன்னா பண்டிதா ரமா ரமாபாய் அவங்க எந்த வருஷம்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தெட்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவங்களுடைய காலம் அது பன்னெண்டாவது கொஸ்டின் பெண்கள் மருத்துவராவதே மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் தமிழகத்துக்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவ மருத்துவரையான ஜடாஸ் ஜோபியாஸ் கட்டர் அவங்களுடைய காலம் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடுத்து பதிமூணாவது இந்தியாவில் குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவி எண்பதாயிரம் குழந்தைகளை குழந்தைகள் கல்வி பெற உதவியவர் யாருன்னா கைலா சத்யார்த்தி அவங்களோட கா அவங்க அந்த கைலா சத்யார்த்தி வந்து இதுக்காக எப்போ நோ நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க எந்த வருஷம்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் அமைதிக்கான நோபல் பரிசு அடுத்து பதினாலாவது கொஸ்டின் பெண் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி அதற்காக நோபல் பரிசு பெற்ற வீரச்சிறுமியார்னா மலாலா என் அவங்க வந்து பாகிஸ்தான் அட்டை சேர்ந்தவங்க அவங்க வந்து இந்த போராட்ட காலத்தில் ஈடுபட்ட போது அவங்க வயது எப்பன்னா பன்னெண்டு வயது அவங்க எப்ப பிறந்திருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பதினஞ்சாவது கொஸ்டின் நாட்டோட முதல் பெண் ஆசிரியரான சாவித்ராய் சாவித்ரிபாய் போலே சாவித்ரிபாய் போலேய காலம் எப்போனா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்னுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு அது பதினாறாவது கொஸ்டின் ஈவேரா நாமக்கல் இலவச கல்வி உதவி திட்டம் எதற்குரியது ஈவேரா நாமக்கல் இலவசக் கல்வி வந்து எதற்குரியதுனால் பட்டம் ஏற்படுத்திப்பதுக்காக அந்த ஈவேரா நாம நாகம்மை இலவசக் கல்வி வந்து உதவுது அதுக்கு அது பதினேழாவது கொஸ்டினி மறை மலை மறைமலை அடிகளின் மகள் யார்னா நீலாம்பிகை அம்மையார் இவங்களோட காலம் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இவங்க வந்து தனித்தமிழ் கட்டுரை வடசொல் தமிழ் அகரவரிசை முப்பணி முப்பெண்மணிகள் வரலாறு பட்டினத்தார் பாட்டி மூவம் சொல்லி படைப்புகளை வந்து யார் படிச்சாங்கன்னா நீலாம்பிகை அம்மையார் பதினெட்டாவது கொஸ்டின் கோத்தாறு கல்விக்குழு ஆண்டு என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இது வந்து மகளிர் கல்வியை வந்து அறிவுறுத்திச்சு பத்தொன்பதாவது கொஸ்டின் குழந்தை திருமணத்தை தடுக்க கொண்டு வரப்ப சட்டம் எதுனா சாரதா திட்டம் குழந்தை திருமணத்தை தடுக்க கொண்டு வரப்பட்ட சட்டம் எது சாரதா திட்டம் எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு நல்லா பார்த்துக்கோங்க அடுத்த இருபது சூரியன் பரபானு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியவர் யார் சூரியன் பரமானு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியவரியான ஈதா ராஜேஸ்வரி அம்மையார் அவங்களோட காலம் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அதுக்கடுத்து இவங்க வந்து ராணி மேரி கல்லூரியில் வந்து அறிவியல் அரிசி சாரி ஆசாரி ஆசிரியராக பணியாற்றினார் அடுத்து இருபத்தி ஓராது கொஸ்டின் குடும்ப விளக்கு என்னும் நூலின் ஆசிரியர் பாரதிதாசன் இந்த குடும்ப விளக்கு வந்து எதை பத்தி சொல்லுங்கள் கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் சொல்லி காட்டுற நூல் எதுனா குடும்ப விளக்கு இந்த பாரதிதாசன் வந்து அதுக்கடுத்து இந்த குடும்ப விளக்கில் வந்து எத்தனை பகுதிகள் இருக்குன்னா ஐந்தாவது பகுதி அதில் இரண்டாவது பகுதியை எதை பற்றி சொல்லுதுன்னா விருந்தோம்பல் பத் விருந்தோம்பல் சொல்லுது அடுத்து இந்த பாரததாசனுடைய பேர் என்னென்னா கனக சுப்பரத்தினம் இவங்க வேறு என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காங்கன்னா பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இரண்டாவது வீடு குடும்ப விளக்கு தமிழ் இயக்கம் சொல்லி பல நூல்களை வந்து எழுதியிருக்காங்க அடுத்து இருபத்தி ரெண்டு பிசிராந்தியார் நாட நூலுக்கு சாகித்யாக இருந்து பெற்றவரையால் பாரதிதாசன் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இருபத்தி மூணு புது புதுமை கருத்துக்களை ஏம்பும் வகையில் இருபதாம் நூற்றாண்டில் எழுந்தவை எவை என மறுமலர்ச்சி இலக்கியங்கள் அடுத்து முப்பத்தி நாலு கல்வி இல்லாத பெண்கள் கலர்நிலம் கல்வி இல்லா மின்னாலே வாழ்வில் என்ற மின்னாலே சொன்னவர் யார்னா பாரதிதாசன் எந்த நூலில் இருக்குன்னா குடும்ப விளக்கில் அடுத்து முப்பத்தி அஞ்சு உணவை சமைத்து தருவது என்பது உயிரை உருவாக்குவது போன்றதாகும் என்று கூறியவர் யாரா அதுவும் பாரதிதாசன் தான் அடுத்து முப்பத்தி பட்டங்கள் ஆழ்வும் சட்டங்கள் செய்வதும் பாறினில் பெண்கள் நடத்து வந்தோம் என பாடியவர் யார்னா பாரதியார்

காரிங்கிறது வந்து ஈர்ப்பியார் ஆசான்கிறது வந்து இவரோட தொழில் அடிப்படையில் வந்து அமைஞ்சது இந்த மா சொல்லி இவரை வந்து பாயிர செயல் வந்து எப்படி சிறப்பு சிறப்பிக்குதுன்னா மாகாரியாசன் பாயிர செயல் வந்து காரியாசனை எப்படி சிறப்பிக்குது பா மா காரியாசன் அடுத்த கொஸ்டின் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து தோன்றியவைனா நீதி நூல்கள் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து தோன்றிய வந்து நீதி நூல்கள் அதாவது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து தோன்றியவையவை நீதி நூல்கள் இல்லாட்டி பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அதுக்கடுத்து சிறுபஞ்சம் மூலம் வந்து பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் வந்து ஒன்று இதில் சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னா அதோட மீனிங் எதுனா அஞ்சு சிறிய வேர்கள்னு சொல்லி அர்த்தம் அது என்னென்ன அஞ்சு சிறிய வேர்கள்னா கண்டங்கத்திரி சிறு வழுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெஞ்சி கண்டங்கத்தறி சிறு வழுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெஞ்சி இது கேட்கலாம் நல்லா பார்த்துக்கோங்க இந்த அஞ்சு வேர்களை வந்து நோயை வந்து குணப்படுத்துற மாதிரி இந்த சிறுபஞ்சம் மூலத்துல அஞ்சுனா அஞ்சுன்னு சொல்லணும்ல இந்த சிறுபஞ்சம் இருக்க ஐந்து கருத்துக்கள் வந்து அறியாமையை வந்து போக்குது தான் இந்த பேர் சிறுவஞ்சம் மூலம் இந்த சிறுவஞ்ச தொழில் ஐந்த கருத்துக்கள் வந்து மக்களோட அறியாமையை வந்து போக்குதும் அதுக்கடுத்து மனித வாழை வாழ்வை வந்து செழுமையாக்குவியவைனா அறப்பண்புகள் மனித வாழ்வை செழுமையாக்குவியவை அறப்பண்புகள் அடுத்து நாற்பத்தி ரெண்டு பூவாது காக்கும் மரம் உள்ள நன்று அறிவார் இந்த வரையில் எழுதி இடம்பெற்றிருக்குன்னா சிறுவஞ்சம் மூலம் இது ஏற்றியவையார் காரியாசான் அது நாற்பத்தி மூணு பத்து வயதுக்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடல் ஆற்றவும் பா பாடவும் ஆற்றல் பெற்றவரையான வள்ளலார் அடுத்து இது ரொம்ப முக்கியம் இது இது இதுக்கடுத்து வர கொஸ்டின்லாம் ரொம்ப முக்கியம் நல்லா பார்த்துக்கோங்க இதில் வந்து வந்து கேட்டிருக்காங்க இதுல வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அடுத்து பதினோராவது வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்ன மட்டம் பெற்றவர் பாரதியார் வயதும் பார்த்துக்கோங்க பதினோராவது வயதிலே வயலாறு வந்து பத்து வயதிலே அடுத்து நாற்பத்தஞ்சு பதினஞ்சாவது வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவரியான விக்டர் ஹியூகோ அடுத்து நாற்பத்தாறாவது கொஸ்டின் பதினாறாவது வயதிலேயே தனது தந்தையின் போர்படையில் தளபதியானவரையான நாகி வீரர் அலெக்சாண்டர் அடுத்து நாற்பத்தி ஏழாவது பதினேழாவது வயதில் வந்து பைசா நகர சாய்ந்த கோபுரத்தோட விளக்கு வந்து ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் யார்னா கலீலியோ அடுத்த நாற்பத்தி எட்டு நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்றவர் யாருன்னா ஆப்ரஹாம் லிங்கன் இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க நாற்பத்தி மூணு இசையை போன்ற இதயத்தை பண்படுத்துவர் நூல்கள் அது நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் எந்த ஆண்டு அரசு அண்ணா நினைவாக உருவம் பொறிக்கப்பட்ட ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து வெளியிட்டது அரசு வந்து அண்ணா நினைவாக வந்து அவர் உருவம் பெற்ற நாணயத்தை வெளியிட்டிருக்கும் எத்தனை ரூபா நாணயம் கேட்பாங்க அது நல்லா கேட்டுக்கோங்க ஐந்து ரூபாய் நாணயத்தை எந்த வருஷம்னா ரெண்டாயிரத்தி ஒம்பதுல அடுத்து நாற்பத்தி

இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் வீட்டுக்கோர் புத்தகசாலை என்னும் பகுதி யாருடைய வானிலை ஒலி தொகுப்பில் உள்ளதுன்னா அறிஞர் அண்ணா தான் சொல்லியிருப்பாங்க வீட்டுக்கோர் புத்தகசாலை இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கடுத்து இவங்க அறிஞர் அண்ணா எப்படி அழைக்கப்படுறாங்கன்னா தென்னகத்து பெர்னாட்சான்னு சொல்லி அழைக்கப்படுதாங்க அதுக்கடுத்து சிவாஜிகண்ட இந்து சம சம் சாம்ராஜ்யம் இன்ப ஒளி இந்த நூல்களை வந்து எழுதுவர் யார்னால் அறிஞர் அண்ணா தம்முடைய திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள் திரைப்படங்கள் மூலமாக முதன்முதலில் பரப்பியாறு அதுவும் அறிஞர் அண்ணா அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் சென்னை பெத்தநாயக்கன் பேட்டை கோவிந்தம் நாயக்கன் பள்ளியில ஆங்கில ஆசிரியராக ஓராண்டு பணியாற்றினார் யாரு ஆங்கில ஆசிரியராக ஓராண்டு பணியாற்று அறிஞர் அண்ணா அதுக்கடுத்து ஹோம் ரூல் ஹோம்லேண்ட் நம் நாடு காஞ்சி திராவிட நாடு மாலைமணி இந்த இதழ்குள் ஆசிரியராக விளங்கியவர் அறிஞர் அண்ணா அடுத்த கொஸ்டின் குடியரசு விடுதலை இதழ்களை வந்து துணியாசையாக பணியாற்றினான் குடியரசு விடுதலை துணியாசை மேலே இருக்காத எல்லாத்திலையும் ஆசிரியராக பணியாற்றியிருக்காங்க அதுக்கடுத்து முதலமைச்சராக பொறுப்பை ஏற்றதும் இருமுறை சட்டத்தை உருவாக்கினார் இருமலை சட்டத்தை உருவாக்கி யாரு அறிஞர் அண்ணா சென்னை மாணா மாகாணத்தை வந்து தமிழ்நாடு என்று பெயர் மாற்றி வருகிறார் அதுவும் அறிஞர் தான் அடுத்த கொஸ்டின் ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் எதுனா தஞ்சை சரஸ்வதி மகா நூலகம் ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகா நூலகம் நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் உலக அளவில் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் என்ன கன்னிமாரா உலக அளவில் அதிகம் அதிகமுள்ள நூலகம் வந்து கன்னிமாரா எங்கே இருக்குன்னா சென்னை எழும்பூரில் இருக்கு ஐம்பதாவது கொஸ்டின் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எதுனா திருவனந்தபுரம் நடுவ நூலகம் பொது இந்தியா தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது திருவனந்தபுரம் நடுவ நூலகம் அடுத்து இந்தியாவோட மிகப்பெரிய நூலகம் எதுனா கொல்கத்தா தேசிய நூலகம் இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறில் எப்போ மக்களோட பயன்பாட்டை கொண்டு வந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இது இங்கே இது வந்து இந்த கொல்கத்தா தேசிய நூலகம் வந்து ஆவண காப்பக நூலகமாகவும் திகழ்து அடுத்த ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் உலகின் மிகப்பெரிய நூலகம் எதுனா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் இது எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் அடுத்த ஐம்பத்தி மூணு வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் வந்து புத்தக சாலைக்கு தர வேணும் என கூறியவர் யார் அறிஞர் அண்ணா அடுத்த ஐம்பத்தி நாலு உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்கள் என கூடியவரையான கதை இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதுக்கடுத்து தேசிய நூலக நாள் எப்போ ஆகஸ்ட் ஒன்பது தேசிய நூலக நாள் வந்து ஆகஸ்ட் ஒன்பது இது யாருடைய பிறந்தநாள் நம்ம கொண்டாடுறோம்னா யாருடைய பிறந்த தேசிய நூலக நாளை கொண்டாடுறோம்னா ரா அரங்கநாதனுடைய பிறந்தநாள் தான் ஆகஸ்ட் ஒம்பது அந்த நாள் தான் நம்ம என்ன கொண்டாடுறோம் தேசிய நூலக நாளாக கொண்டாடுதோம் அடுத்த ஐம்பத்தி ஆறு இதே சொற்கள் பெயரையும் வினையும் சாந்தி இயங்கும் இயல்பை உடையன தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்லது என்றவர் யாருன்னா தொல்காப்பியர் அடுத்த ஐம்பத்தி ஏழு டேஸ் என்பது ஒருமைக்கும் டேஸ் என்பது பன்மைக்கும் உரியன அன்றுங்கிற சொல் வந்து ஒருமைக்கு பயன்படுத்தணும் அல்லங்கிற சொல் வந்து பன்மைக்கு பயன்படுத்தணும் அன்று வந்து ஒருமை அல்ல வந்து பன்மை அதுக்கு ஐம்பத்தெட்டு டேஸ் என்பது எண்ணிக்கையை குறிக்கும் எத்தனைங்கிற சொல் வந்து எண்ணிக்கை எண்ணிக்கையை குறிக்கும் அதுக்கடுத்து டேஸ் என்பது அளவையும் காலத்தை குறிக்கும்னு எத்துணை எத்தனைங்கிறது எண்ணிக்கையை குறிக்கும் எத்துணைங்கிற சொல் வந்து அளவையும் காலத்தையும் குறிக்கும் ஏதாவது ஒரு கொடுத்துட்டு அது சரியாக கொடுத்துருக்காங்களான் கேட்கலாம் நல்லா பாத்துக்கோங்க அடுத்த அறுபது உரி சொற்கள் செய்யலுக்கே உரியன என கூறுவது யாருன்னு நன்னூலா அடுத்த அறுபத்தொன்று நான் காமராசோட கவிதை நூல் எழுதுனா கருப்பு மலர்கள் நான் காமராசோட கவிதை நூல் வந்து கருப்பு மலர்கள் அடுத்த ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு ஓய்ந்திருக்கள் ஆகாது இந்த க இதை எழுதியவரான கல்வி சிறுகதைகள் இல்லை தொகுப்பு அரசி ஆதிவள்ளியப்பன் ஓய்ந்திருக்கல் ஆகாதுங்கிறது வந்து கல்வி சிறுகதையில் இடம்பெற்றிருக்கு இது தொகுப்பு வந்து யாருன்னா அரசி ஆதிவள்ளியப்பன் இவங்க தான் இது தொகுப்பா எழுதியிருப்பாங்க அடுத்து முதல் ஆசிரியங்க நூலை எழுதுவையான சிங்கிஸ் ஜெயத் மாத்தவ் ஐத் மாத்தவ் சிங்கிஸ் ஐத் மாத்தவ் இந்த நூல் முதல் ஆசிரியர் அடுத்து நாலு அறுபத்தி நாலு கல்வியில் நாடக நூலை எழுதுவையான பிரளையன் அடுத்து மலாலா எழுதிய இது வந்து என்னன்னா கரும்பலகை யுத்தம் மாலா எழுதிய நூல் வந்து கரும்பலகை யுத்தம் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி